நிறமாலைமானி மற்றும் கீற்றணி மூலம் கொண்டு பல நிறங்களுக்கான அலைநீளம் காண்பதற்கான சோதனை காட்சிப்பதிவுகள் மற்றும் அட்டவணை கணக்கீடுகளை பார்க்க இருக்கிறோம். இணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிற ஒளியானது கீற்றணிப்பட்ட பிறகு நிறங்களை உருவாக்கிறது. நிறங்கள் கிடைக்கக்கூடிய கோணங்களை வைத்து அதற்கான வாய்ப்பாடை பயன்படுத்தி எண் மதிப்பு அதாவது கோடுகள் எண்ணிக்கை மற்றும் கோணம் ஆகியவற்றை கொண்டு அலைநீளங்களை காணலாம். இப்போ தொலைவு உள்ள பொருளை வந்து தொலைநோக்கியை திருப்பி அப்பொழுது தெளிவான அலைநீளம் பிம்பம் கிடைக்குமாறு முதல்ல செய்யணும். அதேமாதிரி தொலைவு உள்ள பொருளானது தெளிவாக தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், அந்த முன்னு முன்னாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகள் லென்ஸு. அப்போ நம்ம என்னென்னா ஒரு ஜன வழியே தெரியக்கூடிய ஒரு மரத்தின் இலைகள் அசையக்கூடிய மரத்தின் இலைகளை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறது, அந்த மலைத்துளி விழுவதை கூட நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக காணும் அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மலைத்துளி விழுவது தெரியுது, அந்த இலைகளின் அசைவு தெரிகிறது. இதான் வந்து இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த டெலஸ்கோப் பார்த்திங்களா தொலைநோக்கி அதில் கண்ணர் லென்ஸினோட அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இணையாக்கி வந்து ஒரு பாரசாகளை முன்பு வைக்கணும். அப்போது அந்த ஸ்லிட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லும் போதில்லை பிளவு, அதை சரி செய்யக்கூடிய திருகை வந்து முன்னு நகர்த்தி பிளவை மெல்லிய பிளவாக ஆக்கி அந்த பிம்பம் வந்து மெல்லிய ஒரு சிறு கீழல் மாதிரி ஒரு நேர்கோடாக உருவாகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இது நம்ம இந்த இணையாக்கி வழியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொலைநோக்கி வழியாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம காணலாம். இப்போது இந்த பிளவு தெரியுது பார்த்திங்களா, இது வந்து என்னென்னா ஒளியிடப்பட்ட பிளவு, வெள்ளை வெள்ளை நீர் ஒளியாக ஒளியிடப்பட்ட பிளவு. இப்போ வந்து கீற்றணி வைக்கலை நம்ம, விளிம்புலி கீற்றணி நம்ம வைக்காத நிலையில் இது வந்து நேராக கிடைக்கக்கூடிய பிம்பம். விளிம்புலி கீற்றணி வச்ச பிறகு விளிம்புலி அடைந்து நிறங்களை கொடுக்கும், அது இருபுறமும் கிடக்கும் பொழுது அதுக்கான கோணத்தை நம்ம பெறலாம். பெறப்பட்ட கோண அளவுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் வளையம் கண்டுபிடிக்கலாம். இப்போ வெர்னியர் அளவுகள் ஏ மற்றும் பி வந்து 0 டிகிரி 0 டிகிரி மற்றும் 0 டிகிரி 150 டிகிரி கட்ட முறையில் சரி செய்யணும். அது இனிஷியல் அசஸ்மெண்ட்டில் வந்துடும். அதை கீற்றணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செய்யணும். நம்ம கீற்றணி மூலம் இருக்க பார்த்திங்கன்னா அதை வைக்கிறது முடியும். இப்போ 0 டிகிரி 0 டிகிரி காட்டுற மாதிரி வெர்னியர் ஏ பகுதி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0 டிகிரி 150 டிகிரி காட்டுற மாதிரி நிர்வகிச்சிருக்கோம். இப்போ நிறமான வந்து வரக்கூடிய அந்த கற்றையானது கற்றையில் போட்டு நிறங்களை உருவாக்குது. அது தொலைநோக்கி மூலமாக இடதுபுறமும் வலதுபுறமும் பார்க்கலாம். டாடர் கோடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இடதுபுறமும் நிறங்கள் இருக்குது, வலதுபுறமும் நிறங்கள் இருக்குது பார்த்திங்களா. அதான் அது 2 தீட்டா அளவுக்கு இந்த வேறுபாடு இருக்கும். இந்த நேரத்துக்கும் அந்த மேலேயும் வாங்கிட்டுருக்கு கீழே வாங்கிட்டு இருக்கிறது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வேறுபாட்டிலிருந்து சராசரி வேறுபாட்டிலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து என்னென்னா அவங்களுக்கு தீட்டா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அது மதிப்பீடு செய்யலாம் வாய்ப்பாடு பயன்படுத்தி. இப்போ இங்கே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கலருக்கு வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு. ஏன் வந்து என்னென்னா உங்களுக்கு MSR வந்து 20 கிடச்சிருக்கு, 0க்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா. அது 20 காட்டியிருக்க பாருங்கள், 20ங்கிற ரெட் கலர்லாம் இங்கே கொடுத்துருக்க பாருங்க, ரெட் பேக்ரவுண்டில் ஒயிட்டில் கொடுத்துருக்க பாருங்க, அதை MSR வந்து 20 டிகிரி. அடுத்து VSC எனப்படும் இது முதுமைக்கோள் அளவு. இது அடுத்து VSC எனப்படும் என்னது வெர்னியல் கோல் ஒன்றிப்பு, வேறு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ட் சொல்லுவாங்க. இதில் மேலே உள்ள கோடைகளோட நன்றி கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு கோடை வந்து ஒரே நேர்கோடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதில் எந்த கோடு இந்த கோடு வருது பாருங்கள், அது 20-40 கடையில் உள்ள அந்த கோடு வந்து என்னது உங்களுக்கு கிட்டத்தட்ட 30வது கோடை, அது VSC கோல் 30. அது வெர்னியர் கோல் கோஇன்சிடென்ஸ் எனப்படும் வெர்னியர் கோல் பிரிவு, அது வெர்னியர் கோல் ஒன்றிப்புன்னு சொல்லுவாங்க. கோஇன்சிடென்ஸ்க்கு போது ஒன்றிப்பு, வெர்னியர் கோல் ஒன்றிப்பு. இது வந்து 30. சரி, இப்போது 20 டிகிரி 30 மினிட் வருது ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கீற்றணி வச்ச பிறகு என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒரு கலருக்கு எடுக்கிறோம். கீற்றணியை வைக்கிறது எப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்காட்டால் இப்போ கீற்றணி வச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து உள்ள ரீடிங் எடுக்க போகிறோம் ஒன்றுக்கும்.
ஏற்கனவே நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வச்சு காட்டணும். மறுபடியும் என்னென்னா அந்த கீற்றணி ஆரம்பத்தில் எப்படி வைக்கணுங்கிறத காட்டணும். இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கோண அளவுகள் கிடைக்கும் பார்த்திங்களா, அதை வந்து அட்டவணைப்படுத்த போகிறோம். இதுதான் காட்சி பதிவுகள். எண்ணுங்கிற வந்து ஒரு மீட்டருக்கு 600,000 கொடுக்கல, அதான் 6 × 10^5. இது வந்து இங்கே உங்களுக்கு மாறி நம்ம எடுத்துருக்கோம். எம்ங்கிறது முதல் அதான் ஃபஸ்ட் ஆடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதான் எம்ஏ கொண்டு 1. மீச்சிட்டளவு வந்து 30 × 30 = 1 min. இது வந்து நிறமான மிக்க மீச்சிட்டளவு. இப்போ அதே மாதிரி அட்டவணையில் நீளம், பச்சை, மஞ்சள், சிவப்பு அட்டவணைப்படுத்திருக்கோம். அதே மாதிரி இடதுல வந்து வெர்னியர் வெர்னியர் பி, இடது பக்கம் அதே மாதிரி வலது பக்கம் வெர்னியர் வெர்னியர் பி. அப்புறம் வேறுபாடு சராசரி 2θ கிடைக்கும். இப்போ 2θல பாதி வந்து என்னது தீட்டா. இப்போ இருக்கிற சொல்லிக்க பார்த்தீங்களா, மேலே இங்கேயும் வயலட்டும் கீழே இருக்கும், ரெண்டு கடைப்பட்டு கோணம் 2θ, அதில் பாதி தான் என்னது தீட்டா. 2θ வரதில் அவங்க ரெண்டால் ஊற்றுறோம்னா அவங்களுக்கு தீட்டா கிடச்சிருவாங்க தெரியும் நமக்கு. இந்த தீட்டா இப்போ தான் என்னது அந்த அயலம் கண்டுபிடிக்கிற சமன்பாட்டில் பிரதிட்டு அயலம் கண்டுபிடிக்கலாம். அப்படி என்னோட மைப்பு தேவைப்படும், எம்மோட மைப்பு தேவைப்படும். அதை நம்ம வந்து வாய்ப்பாடில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நேச்சுரல் சைனே எடுங்க. ஏன்னா வந்து நேச்சுரல் சைன் எடுத்திங்கன்னா அந்த மதிப்பை அப்படி பிரதிட்டு மற்ற மதிப்பில் வந்து உங்களுக்கு பிரதிடும் பொழுது நேரடியாக நம்ம பண்ணலாம், மேனுவலாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். பழைய லாம்டா இக்குவல் டு ஃபார்முலா சைன்தீட்டா பை என்எம், நீளத்துக்கு வந்து லாம்டா பின்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு சைன் தீட்டா வந்து 12 °8′ கிடச்சிது. என்னங்கிறது கீழே 6 × 10^5, எம் வந்து 1, அதனால் 6 × 10 தான் வரும் கீழே, ஓகேவா? ஏன்னா ஒன்று எம்ங்கிற ஒன்று தானே, அதில் 6 × 10^5. அப்போது இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது, 3606 ஆம்ஸ்ட்ராங் வருது நீளத்துக்கான அலைநீளம். அடுத்தது பச்சைக்கு பார்த்தீங்கன்னா அதை லாம்டா கிரீன் வச்சுருக்கோம், அதுக்கு 15 °40 அந்த சைன் 15 °40, ஏன்னா தீட்டாங்கிற 15 °40 இல்லை, சைன் தீட்டா வந்து சைன் 15 °40 டெலிவரி 6 × 10^5 × 1 6 × 10^5 போட்டிருக்கோம். அதை சால்வ் பண்ணிங்கன்னா 4453 × 10^-10 m, 10^-10 m தான் ஆஸ்ட்ராங், ஸோ அது கொடுத்துருக்கோம். அது மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா லாம்டா ஒய், அதுக்கு 16 °35 வந்துச்சு தீட்டா. அப்போ சைன் 16 °35 பை 6 × 10^5 × 1, அப்போ 6 × 10^5 வந்து நமக்கு கீழே டினாமேட்டர் வந்துடும். அதை நம்ம தீர்த்தோன்னா உங்களுக்கு லாம்டா பிங்கிறது வந்து நீளத்துக்கான நீளம் 4733 ஆஸ்ட்ராங்கிறது. அது சிறப்புக்கு லாம்டா 6 வச்சுருக்கோம், அது 17 °50 வந்துச்சு. இப்போ சைன் 17 °50 பை 6 × 10^5 × 1 டினாமீட்டர் 6 × 10^5 × 1 6 × 10^5 தான் கிடைக்கும். எம்முக்கு வந்து 1ங்கிறதால கிராமீட்டர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு, அப்படியே போட்ட வேண்டியதான் என்னோடய மதிப்பு. இப்போ லாம்டா 6ங்கிறது என்னது 5180 ஆஸ்ட்ராங் வந்துச்சு. இப்போ முதல்ல என்னது 4 நிறங்கள் எடுத்திருக்கோம், 4 நிறங்களுக்குமான அந்த அலைநீளத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு கீட்டணி விளிம்புரிய கீட்டணி மூலத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 நிறங்களுக்கான அலைநீளங்களை கண்டுபிடித்திருக்கிறோம். அட்டணை அட்டவணைப்படுத்தியிருக்கோம், அதை காட்சி பதிவுகளோடு சேர்த்து நம்ம கணக்கெடுக்கலும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி எப்படி வந்து ஆரம்ப சிறப்பு செய்வது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதே வந்து என்னென்னா முப்பட்டகத்தை வச்சு நம்ம ஒளிவலையின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆரம்ப சிறப்புகள் பொதுவாகவே நிறமாலை மணிக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதோடய லிங்க்கை கொடுத்துட்றேன், அதையும் பார்த்து பயன்படலாம். நன்றி.